எனக்கு ரெண்டு பெண் குழந்தை. என் கணவர் வந்து பக்கவாதம் அடிச்சவங்க, வீட்டில் முடியாமல் இருக்கிறாங்க. நான் வந்து வியாபாரத்துக்கு போனால் தான் என் குடும்பத்தை பார்க்க முடியும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க 5 வருஷமாக தொழிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நான் கஷ்டப்பட்டு தான் 5 வருஷமாக என் பிள்ளைங்களையும் வீட்டுக்காரங்களையும் பார்த்துக்கிறேன். அப்படி நான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டனால எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு நாளைக்கு டெய்லி 100 ரூபாய் குடிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. கொடுக்கலனாக்கா சண்டை போட்டு குடும்பம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த கொடுமையை தாங்கிட்டு நான் இப்போ 2 பிள்ளைங்க இருக்கு, அதை எப்படியாவது வளர்க்கணும். எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து முடியாதவங்க, அவங்க ஓட விடற முடியாது, வேலை வைத்து பார்க்க முடியாது, வீட்டில் இருக்கலாம். இதில் நான் ஒரு ஆள் கொண்டுக்கிட்டு போய் தான் என் குடும்பமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் நைட்டுக்கு 12 மணிக்கு முழிச்சு மீன் வாங்க போவோம். இப்படியே 5 மணிக்கு வாங்கிட்டு கும்பகோணத்துக்கு போவோம். வியாபாரத்துக்கு கும்பகோணத்துக்கு தான் நான் போவேன். இங்கேருந்து 65 கிலோமீட்டர் போகும், வரவும் 180 கிலோமீட்டரு. அது வர்றதுக்கு 4 மணி ஆகும், 5 மணி ஆகும். கடாரங்குண்டம்ல இப்போ இங்கேருந்து 15 கிலோமீட்டர், கடாரங்குண்டம் 15 கிலோமீட்டர், வானகிரியிலேருந்து கடாரங்குண்டம் 15 கிலோமீட்டர். இங்கே வந்தால் ஒரு மாம்பழத்தை ஒரு மீன் மாம்பழம் எடுத்துகிட்டு வருவேன், கொண்டாந்து இங்கே விற்பேன். திரும்பி இங்கேருந்து இந்த மீன் கிடைச்சா வாங்கிட்டு போவேன், இல்லை சும்மா போயிடுவேன், அவ்வளோதான். ஆட்டோ இங்கேருந்து 1600 ரூபா ஆட்டோவுக்கு. ஃபஸ்ட்டு முன்னாடி எண்ணெய் விலை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி, 1000 ரூபா கொடுப்பேன். இப்போ 600 ரூபா சேர்த்து கொடுக்குறேன். ஒன்றும் ஒரு நேரம் நஷ்டம் வரும், ஒரு நேரம் ஏதோ 10 ரூபா கிடைக்கும். போன கொரோனா முடிந்து 6 மாதத்துக்கு பிறகு நாங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தோம். போனால் எங்களை வந்து பஸ்ஸில் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, அதனால தான் நான் அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு. அது எடுத்துகிட்டு வந்து காலைல 7 மணிக்கு அங்கே இறக்கி விட்ருவாங்க. டாட்டா ஏசியில் போனேன்னா டாட்டா ஏசி அதுக்கு 1 நாளைக்கு 300 ரூபா வாடகை வாங்கிப்பாங்க. என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு நைட்டு 1 மணிக்கு போவேன். வானகிரியில் எடுத்தேன்னு சொன்னாக்கா 8:30 இப்போ 8:45 பஸ் இருக்குது. அதுக்கு வந்து அவன் 55 ரூபா வாடகை வாங்கிப்பாங்க வண்டிக்கு. அது அங்கேருந்து பஸ்ஸில் தான் வருவேன். வந்துட்டு போவ கஷ்டம்தான். இங்கேருந்து தூக்கி எடுத்து அதை கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு இங்கேருந்து அங்கே கொண்டா தெரு தெருவாக விட்டு அதை பார்க்கறதுக்குள்ளே கஷ்டம்தான். அதில் பார்த்துக்கிறதுனால வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போனால் 200 ரூபாய் இருக்கும். ஆமாம், லாபம் 200 ரூபாய் இருக்கும். 100 ரூபாய் பஸ்ஸுக்கு போய்ட்டு 100 ரூபாய் என் வீட்டு செலவுக்கு போகுது. ஏன்னா சின்ன குடும்பம் தானே, அதனால போதும். ஆனால் 300 ரூபாய் வண்டிக்கு போகுது, லாபமே கிடையாது. லோன் எடுத்திருக்கோம், கஷ்டத்தினால வந்து லோன் எடுத்தோம். அது இந்த கொரோனா டைம்னால வருமானம் கிடையாது, அதனால கட்ட முடியலன்னா அதுக்கு வட்டி போடுறாங்க எக்ஸ்ட்ரா. மீன் வியாபாரமே கிடையாது, வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கொரோனாவில் இப்போது ரொம்ப நாள் இப்போ இந்த கொரோனா ஊரடங்கு வந்துருச்சு, அப்புறம் வந்து மீன்பிடி தடைக்காலம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து நாங்கள் தொழிலுக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். பசு போக்குவரத்து கிடையாது, மீன் விற்கக்கூடாது. அப்போ நாங்கள் ரொம்ப வீட்டில் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு பக்கத்து பக்கத்தில் கடன் வாங்கி அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட வாங்கி சாப்பாட்டு பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். நான் மட்டும் இப்படி இல்லை, இந்த ஊரில் 3/4 பெண்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி மாற்றி மாற்றி ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி வாங்கி மாற்றி இப்படி தான் கொடுத்துக்கிட்டு என் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்.
அடைக்க முடியாது. வீட்டு குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். என்னால் கடனெல்லாம் அடைக்க முடியாது. அவ்வளோ தூரம் வருமானம் வராது. செல்லில் ஆன்லைனில் தான் இப்போ வந்து பரீட்சை நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு செல்லு வாங்கி என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். 10வது படிக்குது என் பொண்ணு. கொரோனாவில் நாங்கள் மட்டும் பாதிக்கடைஞ்சில்ல, மற்ற கிராமத்தில் உள்ளவங்க வேற ஜாதிக்காரங்க அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்தனாலும் மீன் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து 50 பேர் 100 பேர் போவா இருப்பார்ல, இப்போ வந்து 200 பேரோட வர்றாங்க. அந்த டைமில் மீன் விலை ஜாஸ்தி. இப்போ 3000 ரூபாய்க்கு வாங்குற மீன் 5000 ரூபா போகுது. விலை வந்து அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ உள்ள இந்த கொரோனாவால் விலை எல்லாம் தான் ஏறி போயிருக்குல்ல, அதனால இவங்க விலை சொல்லுவாங்க. அதெல்லாம் பொம்பளிலேருந்து ஆம்பளையிலேருந்து எனக்கு பாகுபாடு இல்லாத தான் எதுவும் செய்யுங்க. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதனால் அவங்க வர்றாங்க, நமக்கு வந்து மீன் கிடைக்காது அப்படின்லாம் நாங்கள் நினைக்கிறதில்ல. ஆனால் அவங்க வாங்குறது ஏதோ அவங்க வாங்குவாங்க, நாங்களும் விலை ஜாஸ்தியாக வாங்கிட்டு போவோம்.